வணக்கம் இந்த வீடியோவிலே மகாலய அமாவாசை பற்றி தெரிந்து கொள்வோம் மகாலய அமாவாசை என்றைக்கு என்று சமீபத்திலே நிறைய பேர் கேட்டார்கள் அதாவது புரட்டாசி மாதத்திலே இரண்டு அமாவாசைகள் வருகிறது அதனால் எந்த அமாவாசை மகாலய அமாவாசை என்று எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய அன்றைக்கு அதாவது புரட்டாசி முதல் தேதி செப்டம்பர் பதினேழு வியாழக்கிழமை மகாலய அமாவாசை அன்றைக்கு தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் இல்லாதவர்கள் கட்டாயமாக தங்களுடைய பெற்றோருக்கு மற்றும் முன்னோர்களுக்கு தங்களுடைய குடும்பத்திலே இறந்தவர்களுக்கு தங்களுக்கு தெரிந்து உறவினர்களோ நண்பர்களோ குருமார்களோ இறந்து போயிருந்து அவர்களுக்கு வாரிசு இல்லை அவர்களுக்கு இதுபோல் முன்னோர் கடமையை செய்வதற்கு ஆள் இல்லை என்ற பட்சத்திலே அவர்களுக்கும் சேர்த்து அந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் இயன்றால் புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று அந்த தீர்த்தத்திலே நீராடி முன்னோருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லது அந்த தீர்த்த கரையிலே அமர்ந்து செய்ய வேண்டும் அப்படி இல்லாத போது நீங்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடத்திலே அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே இதற்காக தனியாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அங்கு செய்யலாம் அதுவும் இல்லாத போது ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலேயே மகாலை அமாவாசை சம்பந்தமாக முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பதோ திதி கொடுப்பதோ தானம் கொடுப்பதோ தர்மம் செய்வதோ இதை செய்யலாம் நம்முடைய பாபத்தை போக்கக்கூடிய நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய சிறந்த நாளிலே கடமையை செய்யாமல் இருந்துவிடக்கூடாது அவரவர் தங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும் செய்வதற்குண்டான ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்கள் உதவி செய்து அவர்களை செய்ய வைக்க வேண்டும் இப்படி இந்த மகாலை அமாவாசை அன்றைக்கு முன்னோர் வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டும் இப்படி செய்யாமல் விடும்போது தான் தோஷம் ஏற்படுகிறது அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் இதன் பிறகு குடும்பத்திலே எந்த ஒரு சுபகாரியமும் தடையின்றி நல்லபடியாக நடக்க வேண்டும் நடந்து வாழையடி வாழையாக நம்முடைய வம்சம் தழைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அல்லது நம்முடைய முன்னோர் நம்முடைய பெற்றோர் நமக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைத்து இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறார்களே என்பதற்காகவோ சொத்து சேர்க்காத போதும் கூட நம்மை அவர்கள் பெற்று வளர்த்து இந்த அளவிற்கு ஆளாக்கி இருக்கிறார்களே என்பதற்காகவோ இப்படி ஏதாவது ஒன்றை நினைத்து இது நம்முடைய கடமை நாம் செய்ய வேண்டிய ஒன்று செய்துதான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்திலே தாய் அல்லது தந்தை இல்லாதவர் அல்லது இருவரும் இல்லாதவர் கட்டாயம் இந்த மகாலை அமாவாசை கண்டு அவர்களுக்கு உண்டான கடமைகளை தங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும் நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்திலே இது போன்ற அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுப்பது மகாலயம் போன்ற விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் இல்லை என்று கூறுவார்கள் அப்படி கிடையாது இடையிலே ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லது வசதியின்மையினால் இடமாற்றத்தினால் அது நின்று போயிருக்கலாம் அதனால் பழக்கமில்லை என்று சொல்லாமல் எல்லோரும் கட்டாயம் செய்ய வேண்டும் அதே இந்த மகாலயபக்ஷ காலத்திலே மகாலே அமாவாசை அன்றைக்கு மட்டும் முன்னோருக்குண்டானது செய்துவிட்டால் போதுமானது வருடத்தினுடைய அனைத்து அமாவாசையிலும் செய்த பலன் வந்துவிடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அப்படி கிடையாது இந்த அமாவாசை சிறந்தது தான் உயர்ந்தது தான் ஆனால் இதிலும் செய்ய வேண்டும் ஏனைய அமாவாசையிலும் செய்ய வேண்டும் இதை தாண்டி முன்னோர் வழிபாடு சம்பந்தமாக ஒரு குடும்பத்திலே பிறந்த மூத்தவருக்குத்தான் இதிலே முக்கியமான கடமை இருக்கிறதா மற்றவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா அல்லது மூத்தவர் செய்யும்போது கலந்து கொண்டால் போதுமா சகோதரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டுமா தனித்தனியாக செய்யலாமா தங்களுடைய பெற்றோருக்கு உண்டான வருடாந்திரம் கொடுக்க வேண்டிய திதியை மகாலயத்தில் சேர்த்து விடலாமா இப்படி பல கேள்விகள் அதற்குண்டான விளக்கங்களை நிறைய வீடியோக்களாக நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே கொடுக்கிறேன் சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் இதுபோன்ற பயனுள்ள நல்ல தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்